தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் 2024 சென்னை, கோவை, திருச்சி, மதுரையில் அக்டோபர் 4 முதல் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீர், ஹரியானான்னு இரண்டு மாநிலங்களுக்கான ஓட் கவுண்டிங் நடந்துட்டு இருக்கு. இதுல ஹரியானா மாநிலத்துல தான் காலையில ஓட் கவுண்டிங் ஆரம்பிச்சிருந்து ட்விஸ்ட் வேலை ட்விஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஹரியானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இங்க மொத்தம் 90 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாமே காங்கிரசுக்கு சாதகமான முடிவுகள் தான் சொல்லியிருந்தாங்க. காங்கிரஸ் அதிகப்படியான இடங்களை வெல்லும், அது மட்டும் இல்ல கண்டிப்பா மெஜாரிட்டி மார்க் தாண்டி வெல்வாங்க, காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காவே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை உறுதிப்படுத்துறது போலவே ஓட் கவுண்டிங் ஸ்டார்டிங்ல என்னதான் சில ரவுண்ட்ஸ்ல காங்கிரஸ் லீடிங் வந்தாலுமே கூட ஒரு 11 மணி 12 மணிக்கு மேல அப்படியே காங்கிரஸ் பின்னுக்கு தள்ளிட்டு பாஜக தான் ஒரு பெரிய லீட்ல வந்திருக்காங்க. மெஜாரிட்டி மார்க்கை கிராஸ் பண்ணி பிஜேபி ஒரு லீட்ல இருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் தேர்தலுக்கு முன்னாடி, மக்களவை தேர்தல் முடிஞ்சதுலேருந்துமே நிறைய விஷயங்கள் காங்கிரஸுக்கு தான் சாதகமாக ஹரியானா அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இருந்தது. மக்களவை தேர்தல் முடிவுகள்லையுமே கூட வந்து பாஜக கிட்ட இருந்த 5 தொகுதிகளை தட்டி பறிச்சிருந்தாங்க காங்கிரஸ். அசம்பிளி செக்மெண்ட்ஸாகவும் பார்க்கும்போது ஒரு 42 இடங்களில் முன்னிலை பெற்றிருந்தாங்க. இப்படி காங்கிரஸுக்கு சாதகமாக பல்வேறு காரணிகள் இருந்தாலுமே கூட ஏன் ஹரியானா அரசியல் களத்தில் காங்கிரஸுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவு கிடைச்சிருக்குன்ற முக்கியமான கேள்வி எழுது. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஹரியானாவில் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க மேலே கடுமையான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதை பீட் பண்ணி ஏன் காங்கிரஸால் ஜெயிக்க முடியல, இவ்வளோ பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருந்துமேன்ற கூட கேள்வி எழுதுக்கு பின்னாடி ஒரு 5 முக்கியமான காரணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. முதல் காரணம் கூட்டணி. கூட்டணியை எடுத்துக்கும் போது மக்களவைத் தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி ஒரு நாடு முழுக்க ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. மக்கள் கிட்ட ஒரு ஆதரவு மனநிலையும் அவங்க வாங்கியிருந்தாங்க. அதே கூட்டணி ஹரியானா மாநில தேர்தலையும் தொடர்ந்து இருந்தா காங்கிரஸுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கலாம் சொல்லப்படுது. ஹரியானா பொறுத்த வரைக்கும் இந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணியாக போட்டிட்டாங்க. காங்கிரஸ் 9 இடங்கள்லையும் ஆம் ஆத்மி 1 இடங்களையும் போட்டிட்டாங்க. ஆனால் இதே கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் அமைக்க 2 கட்சிகளுமே தவறினாங்கன்னு சொல்லலாம். ஆரம்பத்திலே வந்து 2 கட்சிகளும் தனித்து தான் போட்டின்னு சொல்லியிருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விவகாரத்தில் தலையிட்டு ஆம் ஆத்மி கூட கூட்டணி அமைக்கணும்னு வலியுறுத்தியிருந்தார். அதுக்கப்புறம் ஹரியானா காங்கிரஸ் மாநில தலைவர்கள், ஆம் ஆத்மி மாநில தலைவர்கள் 2 தலைவர்களுமே எவ்வளவு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியுமே கூட 2 கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீட்டுல முடிவு எட்டப்படலை. அது முக்கிய காரணமா சொல்லப்படுறது காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர், ஹரியானாவுடைய முன்னாள் முதல்வர் பூபேந்திர சிங் ஹூடா. அவர் வந்து நாங்க தனியா நின்னாலே, அதாவது காங்கிரஸ் தனியா நின்னாலே ஜெயிச்சிருவோம், ஆம் ஆத்மி கேட்கிற அளவுக்கு ஒரு 10 சீட்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்றதுல ரொம்ப விடாப்பிடியானதுனால 2 கட்சிகளுக்குமே கூட்டணி அமையல அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதுவும் ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. ஏன்னா ஆன்டி பிஜேபி ஓட்ஸ்ன்றது ஹரியானால ரொம்ப முக்கியமா சொல்லப்படுற ஒண்ணு. அந்த ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கிடையில பிரிஞ்சிருக்கலாம்னு இப்போ ஒரு தகவல்கள் வெளியாகிருக்கு. ஆம் ஆத்மி என்னதான் சில அசம்பிளி செக்மெண்ட்ஸ்ல கூட லீடிங்ல இல்லாட்டியுமே கூட அவங்க பிரிச்சிருக்க ஓட்ஸ் வந்து காங்கிரஸ்க்கு நிறைய இடங்கள செட்பேக்கா இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. 2வது முக்கிய என்னன்னு காரணம் பார்த்தா ஓட் ஸ்பிளிட், வாக்குகள் பிரியறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இங்கே அவங்களோட ஒரு லாயல் ஓட்டர்ஸாக இருந்தது ஜாட் மக்களும் தலித் மக்களும். ஜாட் மக்கள் ஆரம்பத்துலேருந்தே பாஜகவுக்கு எந்த வித ஆதரவையும் கொடுக்கல, அதே நேரம் காங்கிரஸுக்கு தான் தொடக்கத்துலேருந்தே ஒரு ஆதரவு கொடுத்து வந்தாங்க. நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தலில் கூட ஒரு 60% மேலான ஜாட் மக்களின் வாக்குகள் காங்கிரஸ் பக்கமே போயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஹரியானாவில் ஜாட் மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்காங்க, 25% இருக்காங்க. ஜாட் மக்களுக்கு அடுத்தபடியாக தலித் மக்கள் 20% இருக்காங்க. இப்படி மாநிலத்தோட 2 முக்கிய சமூகங்களும் தங்களோட ஆதரவு நிலையில் தான் இருக்காங்கன்னு காங்கிரஸ் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனால் இந்த 2 சமூகங்களின் வாக்குகளை பிரிக்க 5 கட்சிகள் பின்னாடி ரேஸில் இருந்தது. ஆம் ஆத்மி, ஜாட் மக்களுக்காகவே இருக்க கட்சிகளான இந்திய தேசிய லோக்தள், ஜனநாயக ஜனதா பார்ட்டி, தலித் மக்களுக்கான கட்சிகளாக அறியப்படும் பகுஜன் சமாஜ் கட்சி, ஆசா சமாஜ் கட்சி, இந்த கட்சிகள் வந்து காங்கிரஸோடைய லாயல் ஓட்டர் பேஸை பெருத்தளவுக்கு ஓட்ஸ் பிரிச்சுட்டாங்க. அதனால தான் காங்கிரஸோட ஓட்ஸ் நிறைய இடங்களில் குறைஞ்சிருக்கு. அதனால பிஜேபி ரொம்ப ஈஸிங்காக ஒரு லீடிங் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 3வது முக்கிய காரணம் உட்கட்சி பூசல்கள். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களையுமே அவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பின்னடைவு இந்த உட்கட்சி பூசல்கள் தான். அதில் ஹரியானா மாநிலமும் விதிவிலக்கு இல்லை. ஹரியானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஜாட் சமூகத்துடைய முகமாக இருக்கக்கூடிய பூபேந்திர சிங் ஹூடாக்கும், தலித் மக்களுடைய முகமாக இருக்கக்கூடிய செல்ஜா குமாரிக்கும் ஆரம்பத்திலிருந்தே யாருக்கு அதிக அதிகாரன்றதுல இந்த அதிகாரம் ஒருதல் இருந்துகிட்டே தான் இருக்குது. நடந்து முடிந்த தேர்தலில் கூட ஹூடா தன்னுடைய ஆதரவாளருக்கு ஒரு 70 தொகுதிகள் வரைக்கும் கேட்டு வாங்கிட்டாரு. ஆனால் செல்ஜா குமாரியால் அவ்வளவு தொகுதிகள் வாங்க முடியல அவங்களோட ஆதரவாளருக்காக. அது மட்டும் இல்லாமல் மக்களவைத் தேர்தலில் என்னதான் செல்ஜா குமாரி வென்று லோக்சபாக்கு போயிருந்தாலும் அவங்க வந்து ஒரு சிஎம் போஸ்ட் மேலேயும் ஒரு கண்ணா இருந்தனால அசம்பிளி எலெக்ஷன்ஸ்லையும் போட்டிட்டு சிஎம் ரேஸில் இருந்த சமயத்தில் காங்கிரஸ் தலைமை தலையிட்டு இல்லை எம்பிசி யாரையும் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல போட்டிட மாட்டாங்கன்னு சொல்லி செல்ஜா குமாரி அங்கேயே ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு பிரச்சனைகள் 2 அணிகளுக்கும் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருந்தது. காங்கிரஸுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ லான்ச் பண்ண இடத்துல கூட செல்ஜா குமாரி கலந்துக்கல. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரங்கள்லையும் கலந்துக்காம நிறைய அவாய்ட் பண்ணாங்க. அதனால வந்து மனோகர்லால்
லால் கட்டர், பிஜேபியோட முன்னாள் முதல்வர் மனோகர் லால் கட்டர் ஒரு படி மேல போய் செல்ஜா குமாரிக்கு ஒரு டைரக்ட் அழைப்பை கொடுத்தாரு. தலித் மக்களுக்கு காங்கிரஸ்ல அடையாளம் இல்ல, தலித் மக்களுக்கான கட்சி காங்கிரஸ் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டே வராங்கன்னு அது உண்மை இல்ல. தலித் முகமா இருக்கக்கூடிய செல்ஜா குமார்ல காங்கிரஸ் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்ற முக்கியமான கேள்விகள் அந்த இடத்துல முன் வச்சாங்க. அது ஒரு ஆன்டி தலித் சென்டிமெண்ட்டை காங்கிரஸ் மேல எழுப்புச்சுனே சொல்லலாம். ஓப்பன் காலே கொடுத்திருந்தாரு கட்டார் பிஜேபியில சேர்றதுக்காக, ஆனா செல்ஜா குமாரி வந்து காங்கிரஸ் என் ரத்தத்துல கலந்துன்னு சொல்லி அதை தவிர்த்தாங்க. ஆனாலுமே கூட இந்த உட்கட்சி பூசல்கள் தொடர்ந்து காங்கிரஸ்க்கு இந்த மாநிலத்துல ஒரு பின்னணிவை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லப்படுது. அடுத்ததா ஓபிசி வாக்குகள். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்கள பல இடங்கள்ல ஒரு கரை சேர்த்த வாக்குகள்னா இந்த ஓபிசி வாக்குகள் தான். ஒரு 2000 உயர்சாதியினருக்கான கட்சின்னு அறியப்பட்ட பாஜக வந்து வெறும் உயர்சாதிகள் ஓட்டு நம்மளா ஜெயிக்க முடியாதுன்ற ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிட்டு சோசியல் இன்ஜினியரிங்னு எல்லா சமூகத்தையும் உள்ளடக்கிய ஒரு அரசியல் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுதான் 2014 ஆண்டுக்கு பிறகு அவங்களுக்கு பல்வேறு மாநிலங்களை வெற்றியை தேடி கொடுத்துச்சு. அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்க ஹரியானாலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. என்னதான் ஜாட் மக்கள் 25% இருக்காங்க, மாநிலத்தில் அதிகப்படியாக இருக்காங்க, அவங்க பிஜேபிக்கு எதிராக இருந்தாலுமே கூட அவங்கள தவிர்த்துட்டு தலித் மக்களையும் தவிர்த்துட்டு இதில் இருக்க ஓபிசி கம்யூனிட்டி சேர்த்தாலே ஒரு 35% மேலே வராங்க. இவங்களோட வாக்குகளை வச்சு நாங்கள் வெற்றியை தக்க வச்சுக்கிறோன்ற ஸ்ட்ராட்டஜி தான் ஆரம்பத்துலேருந்தே யூஸ் பண்ணி வந்தாங்க பாஜக. ஸோ அதே தான் இந்த தேர்தலே அவங்களுக்கு கை கொடுத்துருக்குன்னு நம்பப்படுது. ஏன்னா பிஜேபி வந்து ஜாட் ஓட்ஸ் தலித் ஓட் விட்டுட்டு மீதி இருக்க ஓபிசி ஓட்ஸ் அவங்க பக்கம் எடுத்துக்கிட்டதால காங்கிரஸ்க்கு ஓபிசி சப்போர்ட் கிடைக்கலையோன்ற முக்கியமான கேள்வி எழுது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்தே காங்கிரஸ் வந்து ஜாட் மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் கொடுத்த இம்பார்ட்டன்ஸை ஓபிசி வாக்குகளுக்கு கொடுக்க தவறிட்டாங்களோன்ற முக்கியமான பெர்ஸ்பெக்டிவும் இந்த இடத்துல பேச பொருளாக மாறி. ஸோ இப்படி பல்வேறு காரணங்கள் காங்கிரஸோட பின்னடைவுக்கு வழிவகுத்திருக்கு. காங்கிரஸ் கண்டிப்பாக ஹரியானால ஆட்சியை பிடிப்பாங்க, ஹிந்தி ஹாட்லேண்டில் காங்கிரஸ் அவங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு ஒரு பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நாடு முழுக்க இருந்த நிலையில் ஹரியானால இந்த பின்னடைவு காங்கிரஸ்க்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்ற முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு. அடுத்து ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கும் தேர்தல் நெருங்கிறதால அங்க வந்து காங்கிரஸ் ஹரியானாவோட இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்ற முக்கியமான கேள்வியும் இந்த இடத்துல எழுந்திருக்கு.